हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு अगेन நீங்க ஒரு ஹைக்கிங் vlog தான் பார்க்க போறீங்க। இது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்க போது, வீடியோக்குள்ள போயும்போது உங்களுக்கே தெரியும். சோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நாங்க யூ மிங் பவிலியங்கற இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஸ்டார்டிங் பாயிண்டோட மேப் வந்து நான் கீழே கொடுக்கறேன். நீங்க போணும்னா அந்த மேப்பை கிளிக் பண்ணிட்டு எந்த இடம்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 மலை எல்லாம் நாங்க கிராஸ் பண்ணோங்க. உள்ளுக்குள்ள போக போக நிறைய இடம் நமக்கு பிரியுது. அதனால ஹைக்கிங் ட்ரைல்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எந்த இடம்ங்கறது நாங்களே மேப் போட்டு தான் போனும் எல்லா இடத்துலயும். நாங்க ஒரு 4-5 ஃபேமிலிஸ் போயிருந்தோம் அவ்வளவுதான். ஏனா இப்ப இங்க சைனீஸ் நியூ இயர்ங்கறதுனால ஹாலிடேஸ் வேற விட்டாங்க. நம்ம என்ன பண்றதுனே தெரியல. சோ ஒரே ஒரு வழி என்னன்னா ஒரு ஹைக்கிங் போறது மட்டும்தான். அதுவும் ரொம்ப நிறைய பேரும் போக முடியாது. அதனால ஒரு 4-5 ஃபேமிலி மட்டும் போயிருந்தோம். நாங்கள் மார்னிங் ஒரு 10:30 கிட்ட ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ முடியறதுக்கு எங்களுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ நடுப்புற டீ பிரேக்கு, அதுக்கப்புறம் எல்லாரும் லஞ்ச் எடுத்துகிட்டு போயிருந்தோம் கையில். ஸோ லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வர்றதுக்கு எங்களுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் ஹைக்கிங் மாதிரி இருந்ததுங்க. அந்த அளவுக்கு கூட்டமே இல்லை. ஸோ நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அதே மாதிரி ஒரு மினி பீச்சுக்கு போயிருந்தோம். நான் காமிக்கிறேன், இந்த வீடியோவில் வரும். இந்த மாதிரி பாறையெல்லாம் நிறையா இருந்தது. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். அந்த பீச்சுக்குமே நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாறையால் தான் இறங்கினோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கினா, ஆனால் தனியாக இருக்குது அந்த இடம். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5 ஃபேமிலிஸ் மட்டும்தான் அந்த பீச்சில் இருந்தோம். அந்த மினி பீச்சில் யாருமே இல்லைங்க. அந்த பீச்சுக்கு இறங்கணும்னா அந்த இது மாதிரி தாங்க இறங்கினோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து இறங்கினோம்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த பீச்சில். ஏன்னா ப்ரைவேட் பீச் மாதிரியே இருந்தது. நமக்குன்னு ஏதோ இந்த இடம் தான் அது. ஒரு மினி பீச்சு யாருமே இல்லை. நம்ம மட்டும்தான், கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபேமிலிஸ் மட்டும்தான். எப்படி இருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் லஞ்ச் சாப்பிடலாம்னு பிளான் பண்ணோம். ஸோ பசங்களாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க அந்த இடத்துல. இப்போ லஞ்ச் எடுத்துகிட்டு வந்ததை எல்லாரும் புளியஞ்சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் கேப்சிகம் ரைஸ் நிறைய பேர் எல்லோரும் கொண்டு வந்திருந்தோம். ரவா உப்புமான்னு எல்லாத்தையும் உட்காந்து ஃப்ரீயாக அங்கே சாப்பிட்டோம். நேற்று தான் போயிருந்தோம். வேலண்டைன்ஸ் டேங்கிறதுனால அந்த ப்ரப்போசல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராம்னு ஒருத்தர் பிளான் பண்ணார். ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஏன்னா லைஃப்பில் இது மாதிரியெல்லாம் நம்ம ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப வருஷம் கழிச்சில் அது மாதிரிலாம் நம்ம பண்ணதில்லை. ஸோ அது மாதிரி பண்ணும்போது அந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருந்தது. அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணும்போது அதை பார்க்கும்போது எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதுதான் நான் சொன்ன ஸ்பெஷல் சர்ப்ரைஸ். இதுதான் உங்களுக்கு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பினோம். அங்கிருந்து வரும்போதும் இது மாதிரி கொஞ்சம் ஏறி தான் வர வேண்டியது இருந்தது. இந்த பார்ட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி கொஞ்சம் ஃப்ளாட்டு தான். ஆனால் கொஞ்சம் பாறை கல்லுலாம் இருக்கிறதுனால நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக போக வேண்டியது இருந்தது. ஒரு 3 வில்லேஜ் கிராஸ் பண்ணுறோங்க. முதல்ல இந்த வில்லேஜ். இந்த வில்லேஜ்லலாம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு. இந்த கடை எதுவுமே கிடையாது. ரொம்ப பிளெயினாக இருந்தது. ஆனால் நிறைய போட் இருக்கு அங்கே. அடுத்தது பக்கா வில்லேஜ்னு ஒன்று வருது. ஸோ அந்த வில்லேஜும் கிராஸ் பண்ணிட்டு நம்ம துங்கா வில்லேஜ்னு ஒரு வில்லேஜுக்கு போனால் அங்கே ஸ்பீட் போட் இருக்கான். அதுதான் பிடிக்கலாம்னு நாங்கள் பிளான் பண்ணோம். ஏன்னா சைனீஸ் நியூ இயர் டைம்ங்கிறதுனால நிறைய இடத்துல கடையெல்லாம் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ போட் இருக்கான்னு எங்களுக்கு ஒரு டவுட்டு. பட் அப்புறம் ராமண்ணா வந்து ஃபோன் பண்ணி அந்த ராமண்ணா கேட்ட உடனே அங்கே இருக்குன்னு சொன்னதுனால அங்கே போனோம். இந்த ஹைக்கிங் பத்தி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும், என்ன நம்பி வந்தவங்க கிட்ட இருந்து நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கணும். தே ஆல் ஜஸ்ட் லவ்ட் இட். அப்படியே இந்த ரோஜா இதழ்கள் அப்படியே ரோட்ல கொட்டின மாதிரி காலு மெத்து 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 நடக்க, சைட்ல வியூ கண்ணா பின்னா வியூ இருக்க, தே ஆல் ஜஸ்ட் என்ஜாய்ட். அறிவி கொட்ட மனசுக்குள்ள அந்த அந்த வராங்க பாத்தீங்களா, ஜெய் ஸ்ரீ கிச்சன், ஜெய் ஸ்ரீ. அப்படியே சிரிப்பு காட்டி சிரிப்பு காட்டி கேளுங்க கேளுங்க. அந்த சிரிப்பு அந்த சிரிப்புக்கு சரியா போச்சு. அங்க பாருங்க அப்படியே அந்த மாஸ்க் எடுத்துட்டு அந்த சிரிப்பு சொல்லுமா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுமா. தெளிய வச்சு அடிச்சாங்க.
நினைக்கிறேன் நடந்தோம்னா துங்கா வில்லேஜ் ஒண்ணு வில்லேஜ் வந்துருது. அங்கதான் ஸ்பீட் போட் இருக்கு. அங்க வந்து பர் பர்சன் சைக்கோக்கு வந்து $70 $80 சார்ஜ் பண்றாங்க. நேரா சைக்கோங்கல கொண்டு போய் விட்டுடுறாங்க. கிட்டத்தட்ட 15-20 minutesல நம்ம சைக்கோங்க போயிடலாம். சைக்கோங்கல இருந்து நம்ம ஊபர் இல்லனா டாக்ஸி பஸ் எது எடுத்தாலும் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடலாம் பிளான் பண்ணிருந்தோம். அவ்வளவு தூரம் நடந்துட்டு வந்ததுக்கு அதுக்கும் அந்த ஸ்பீட் போட்ல உட்கார்ந்த உடனே சான்ஸே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்தது அந்த காத்து. அதுக்கப்புறம் இது அந்த நடந்த களைப்பு எல்லாமே அந்த உட்கார்ந்த உடனே ரொம்ப நல்லா இருந்தது நமக்கு. இந்த மலையெல்லாம் தான் நாங்க நடந்திருக்கோம். நீங்க பாக்குற மலையெல்லாம் நடந்து கிராஸ் பண்ணி தான் நாங்க அந்த வில்லேஜ்க்கு வந்திருக்கோம். ஒரு வழியா சைக்கோங் ஃபெரி பியர்ல வந்து இறங்கிட்டோம். இங்க வந்து இறங்கினோம்னா சைக்கோங் வந்து கொஞ்சம் ஹைக்கிங் போறவங்களுக்கு ரொம்ப காமன் பிளேஸ், அதனால அங்க ரொம்ப க்ரௌடடா இருந்தது. ஸோ அதனால எல்லாரும் சீக்கிரமே கிளம்பிட்டோம். அங்க பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரெஷ் சீ ஃபுட் எல்லாமே விற்கிறாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை போய். நம்ம ஊர் சந்தம்பாங்கல்ல, அது மாதிரி போட்லயே அவங்க எடுத்ததோ இது மாதிரி தான். இது மாதிரி அவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வாங்குறதுக்கு நிறைய க்ரௌட் வந்திருந்தாங்க இன்னைக்கு. இதெல்லாம் ஃப்ரெஷ், அவங்க அந்த சீ ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி நமக்கு என்ன வேணுமோ அதை தருவாங்க போல இருக்கு. அதனால நிறைய க்ரௌட் இருந்தது அங்கே. ரொம்ப க்ரௌட் இருந்தனால நாங்கள் ரொம்ப நேரம் நிற்கலை. நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் திரும்பி பஸ்ஸை பிடிச்சி சிம்சா சோய் நாங்கள் இருக்கிற இடம் சிம்சா சோய் அங்கே வந்துட்டோம். ஐயோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ மலையெல்லாம் கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி ஒரு பீச்சில் போய் உட்காந்துட்டு நாங்கள் மட்டும் ஒரு பீச்சுங்க போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பசங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு நடந்து வந்தோம். ஸோ நடந்து என்ன தான் நம்ம நிறையா நேரம் நடந்தாலும் சேர்ந்து இருக்கும்போது அந்த களைப்பு அவ்வளோவா தெரியலை. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எங்களோட வேலண்டைன்ஸ் டே ப்ரப்போசல் வேற அங்கே நடந்தது. ஸோ அதுதான் எங்களுக்கு இதில் ஹைலைட்டாக இருந்தது இந்த வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.